அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நடவு செஞ்ச தென்னங்கன்றுகளுக்கு எந்த மாதிரியான உரங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் தென்னங்கன்றுகளுக்கு கட்டாயம் உரம் கொடுக்கணுமா, என்ன உரங்கள் வந்து கொடுக்கணும், அந்த உரங்கள் கொடுக்கறதுனால நம்மளோட தென்னை மரத்துக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள், கட்டாயம் பயனுள்ள தகவல்களாக இருக்கும். பொதுவாக தென்னங்கன்றுகளுக்கு, தென்னங்கன்றை பொறுத்த வரைக்கும், தென்னை காய்ப்புக்கு வர்றது வரைக்கும், அதாவது தென்னங்கன்று நடவு செஞ்சு காய்ப்புக்கு வர்றது வரைக்கும் தென்னங்கன்றுகளுக்கு பெரிய அளவில் நம்ம வந்து உரங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இதை விவசாயிகள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு பிறகு ஏன் இந்த வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது நம்ம பசிச்சா மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிட முடியும், இல்லைனா நம்மளால் சாப்பிட முடியாது. அதே போல தான் ஏதாவது நம்ம நடவு செஞ்சிரு, இப்போ 100 தென்னங்கன்றுகள் வந்து நம்ம நடவு செஞ்சுருக்கிறோம்னா, கட்டாயம் நம்ம தென்னந்தோப்பில் வந்து 10 தென்னங்கன்றுகளுக்கு வந்து சத்து பற்றாக்குறைகள் இருக்கும். அந்த சத்து பற்றாக்குறை உள்ள தென்னை மரங்களுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து அந்த உரங்கள் வந்து கொடுத்தோன்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து ஈவனாக வந்து வளரும். அதுக்காக தான் நம்ம வந்து தென்னைக்கு, தென்னங்கன்றுகளுக்கு வந்து உரங்கள் வந்து கொடுக்குறோம். அதாவது பொதுவாக தென்னங்கன்று வந்து 6 மாதம் வரைக்கும் வந்து தென்னங்கன்றுக்குள்ளாடி இருக்கக்கூடிய கருவை சாப்பிட்டு தான் வளரும். அது நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை சாப்பிட்டு வளராது. இதை விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அந்த தேங்காய்க்குள்ளாடி இருக்கக்கூடிய பருப்பை சாப்பிட்டு தான் தென்னங்கன்றுகள் வந்து வளரும். அப்போ இந்த தென்னங்கன்றை, இந்த தென்னங்கன்றோட வளர்ச்சி எவ்வளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சரியாக 1 வருடம் இந்த தென்னங்கன்றுக்கு நம்ம வந்து உரம் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்து பற்றாக்குறை ஆகியிருக்குது. அது என்ன சத்து பற்றாக்குறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பேரூட்ட சத்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குது. அதனால அதோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அதாவது விவசாயிகளாகி எல்லாருக்குமே தெரியும் எப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய தென்னங்கன்றுக்கும் இந்த தென்னங்கன்றுக்கும் சற்று வளர்ச்சி வந்து குந்தி இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இலைகள்லாம் வந்து பழுத்து அப்படி வளர்ச்சி வந்து குந்தி இருக்கும். பார்த்தாலே தெரியும் இந்த இலைகள்லாம் வந்து மஞ்சளாகி இருக்குது. இது வந்து பேரூட்ட சத்து பற்றாக்குறை. அப்போ இதுக்கு நம்ம வந்து எந்த மாதிரியான உரங்கள் வந்து கொடுக்கணும், எவ்வளோ அளவில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம டிஏபி உரம் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது டை அமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு கூட்டு உரம் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து தலைச்சத்தும் இருக்குது, மணிச்சத்தும் இருக்குது. அது நம்ம தென்னங்கன்றோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவி புரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது தலைச்சத்துனா யூரியா, பாஸ்பரஸ், நைட்ரஜனும் பாஸ்பரஸும் இருக்குது. இந்த டிஏபி, அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் டிஏபி உரம், அதாவது டை அமோனியம் பாஸ்பேட்டு. இது வந்து உரக்கடைகள்லேயே வந்து கிடைக்கும். உரக்கடைகளில் போய் நீங்கள் வந்து டிஏபி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கிரானியூல்ஸ், அதாவது குருணை வடிவில் வந்து இருக்கும் உரம். நீங்கள் உரக்கடைகளில் போய் சும்மிங்களா காணி, உரக்கடைகளில் போய் டிஏபி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் வந்து கொடுத்துருவாங்க. இதை நம்ம வந்து தென்னங்கன்றுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து சரியாக நடவு செஞ்சு 1 வருடமான தென்னங்கன்று. இந்த தென்னங்கன்றுக்கு வந்து எவ்வளோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சரியாக 50 கிராம் வந்து கொடுக்கணும். அது எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தென்னங்கன்று இதிலிருந்து 1 அடி தள்ளி நம்ம வந்து சுற்றி வட்டப்பாத்தி எடுத்து நம்ம வந்து 1/2 அடி ஆழத்தில் வந்து இந்த 50 கிராம் டிஏபியை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இப்படி நம்ம கொடுக்கறதுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அதாவது அதோட சத்து தேவை வந்து பூர்த்தி ஆகும். அதோடு மட்டும் இல்லாமல் தென்னங்கன்று வந்து பசுமை, அதாவது அந்த தலைச்சத்து, இதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம், தலைச்சத்தும் பாஸ்பரஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது நம்ம தென்னங்கன்றோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவி புரியுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, தலைச்சத்து வந்து பசுமை நிறத்தை கொடுக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் தென்னங்கன்றுகள் வந்து வேகமாக வளர்கிறதுக்கு வந்து உதவி புரியுது. அடுத்ததாக வந்து பாஸ்பரஸ் சத்து எந்த அளவுக்கு உதவி புரியுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தென்னங்கன்றோட வேர் வளர்ச்சிக்கு வந்து அது வந்து உதவி புரியுது. அப்போ ஒரு தென்னங்கன்று வந்து வேர் வந்து நல்லா சீராக இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்கள் வந்து நல்லா அதோட அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து அதால் சுலபமாக எடுக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் தென்னங்கன்றுகள் வந்து வேகமாக வளரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, தென்னங்கன்றுகளுக்கு நம்ம வந்து கட்டாயம் உரம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சத்து பற்றாக்குறை இருந்தால் மட்டும் நம்ம வந்து தென்னங்கன்றுக்கு வந்து உரங்கள் வந்து கொடுத்தா போதும். இதை விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. விவசாயிகள் சிறந்த நல்ல முறையில் திறமையாக வந்து விவசாயம் பண்ணி கட்டாயம் விவசாயத்தில் அதிகப்படியான லாபம் பெறணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிடுறேன். கட்டாயம் இந்த வீடியோ முழுவதுமாக பார்த்த அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி, வணக்கம்.